இன்னைக்கு என்னானாலும் பரவாயில்ல, இந்த போனை குழி தோண்டி புதைச்சிருவோம். குழியில போட்டு புதைச்சே ஆகணும். இந்த போனை விடவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. குழி தோண்டியாச்சு, இனி போனை போட்டு மூடிட வேண்டியதுதான். எங்க அந்த போனை? ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் உங்க வீட்டுக்கு போனேன், உங்க அம்மா நீ தோட்டத்துல இருக்கேன்னு சொன்னாங்க. இது என்னடி குழி தோண்டி வச்சிருக்க? குழி தோண்டி செடி வைப்பாங்க, நீ போனை போட்டு வச்சிருக்க. என்ன இந்த போன் வேற ரிங் அடிக்குது. இந்த போனாலதான் எனக்கு பிரச்சனையே, டென்ஷன் ஆகுது. இப்பதான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள மெசேஜ் வந்துச்சு. இந்த போன் வேற என்ன பைபிள் படிக்க விடாம டார்ச்சல் பண்ணுது. இப்பதான் இந்த யூடியூப்ல வீடியோ வரும். ஜோமனவே விட மாட்டேங்குது. துயர முடிச்சவளுக மெசேஜா அனுப்புறாளுக. ஐயா, இந்த போன் வேற என்ன ஜோமனவும் விட மாட்டேங்குது. ஐயையோ, இந்த போனால என்னால பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, என்ன விடவே மாட்டேங்குது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. பேசாம இந்த போனை குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். பைபிள் வாசிக்க போனா வாட்ஸ்அப்ல மெசேஜா வருது, ஜெபம் பண்ண போனா யூடியூப்ல வீடியோவா வருது, பார்க்காம இருக்கவும் முடியல, விடவும் முடியல. இதெல்லாம் உன் மன கட்டுப்பாடு சார்ந்தது. அதுக்கு போனை புதைச்சா சரியாயிடுமா? உனக்கு ஏசப்பா தான் உதவி செய்யணும். என்னால முடியலக்கா, இந்த போனை புதைச்சிட்டேனா நான் நிம்மதியா போய் பைபிளாவது வாசிப்பேன். மேனகா, நீ போனை புதைச்சா திரும்பவும் தோண்டி எடுப்பேன், உடைச்சா திரும்பி வேற போன் வாங்க போறேன். இதனாலையெல்லாம் உன் பிரச்சனை சரியாகாது. இப்ப நான் என்னதாக்கா பண்ண? நீ ஒன்றும் பண்ண வேணாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ என் கூட வா, எப்சி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இங்கனே எப்படியாவது அழகா ஒரு ஸ்லீவ் மாதிரி விட்டுறலாம். இந்த நெக்கு கிட்டையும் கட் பண்ணா நல்லா இருக்கும். இங்கேதான் இந்த டிரஸ் இருந்தா நல்லா இருக்குமே. அதுவும் செட் ஆகாது. என்னடி பண்ணிட்டு இருக்க? டீஷர்ட் ஏதோ துண்டு துண்டா நறுக்கி போட்டிருக்க, கையில ஏதோ ஸ்கெட்ச் வச்சுக்கிட்டு டிராயிங் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதுவா, இங்க ஒரு ஹோல் வச்சேன், இங்க ஒரு ஹோல் வச்சேன், அதுக்கப்புறம் இங்க பாத்தியா நெக்கு மாதிரி எவ்வளவு அழகா வச்சிருக்கேன் பாத்தியா. சிம்பிளா இருந்த டிஷர்ட்ட அப்படியே ஸ்டைல் ஆக்குனே. என்னடி, நல்லா இருந்த டிஷர்ட்ட வெட்டி போட்டு ஸ்டைலுங்கிற,
அப்படி என்ன ஸ்டைலு? நேத்து எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு ஹோல் வச்சு டிஷர்ட் போட்டுட்டு வந்துச்சு. அது எவ்வளவு கேட்டேன், ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுச்சு. அதனாலதான் என்கிட்ட இருக்க டிஷர்ட்ல ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சரி, அந்த பொண்ணு ஹோல் வச்சு டிஷர்ட் போட்டு வந்தா நீ எதுக்கடி நல்லா இருக்கிற டிஷர்ட்ல ஹோல் போட்டுட்டு இருக்க? அந்த பொண்ணு மாதிரி அப்படிலாம் டிஷர்ட் போட்டாதானே அழகா இருக்கும். அழகா இருக்குமா? நீ டெய்லி பைபிள் வாசிக்கிறியா, ஜோம் பண்றியா? நான் பைபிள் வாசிக்கிறதுக்கும் இப்படி அழகா டிஷர்ட் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்றேனே. பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்றேங்கிற, ஆனா எது நமக்கு உண்மையான அழகுன்னு உனக்கு தெரியாதா? எது உண்மையான அழகு? அழகான ட்ரெஸ் போட்டாதானே அழகா இருப்போம். பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நமக்கு உண்மையான அழகுன்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்னதான் சொல்ல வர, வாலிப வயசுல அப்படி ட்ரெஸ் பண்றோம், இதுல என்ன தப்பு இருக்கு? வாலிப வயசுல பரிசுத்தம் தான் நமக்கு உண்மையான அழகு. சரி வா, என் கூட வா, ஸ்வேதா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். சரி. எதுவுமே தெரியல. நல்லதா தெரியும்னு சொன்னாங்க, ஒண்ணுமே தெரியலையே. என்ன நல்லதா தெரியும்னு சொன்னாங்க, இதுகெல்லாம் வராளுங்க. என்னடி ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க, என்ன எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க? அதை விட்டுடி, என்ன கண்ணாடியை வச்சு இப்படி இப்படி பாத்துட்டு இருக்க? கண்ணுக்குன்னு போச்சா? அது ஒண்ணும் இல்ல, இந்த கண்ணாடியில எல்லாமே நல்லதா தெரியும்னு சொன்னாங்க, அதான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். அதை தான் இப்ப செக் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்படியா, குடு பாப்போம். அப்படி ஒண்ணும் தெரியலையே, நீதான் தெரியல. நான் உண்மை சொன்னா நீ என்னவே கலாய்க்கிறியா? குடு அந்த கண்ணாடிய. சரி, அதை விடு. இந்த கண்ணாடி எதுக்கு வாங்கின, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல ரூபிகா, நான் பரிசுத்தமா வாழணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா அதுக்கு என் கண்ணு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அதுக்கு எதுக்குடி கண்ணாடி வாங்கின? ஆமாண்டி, எனக்கும் புரியல, எதுக்கு இந்த கண்ணாடி வாங்கின? அதுவா, இந்த கண்ணாடிய போட்டு பார்த்தா எல்லாமே நல்லதா தெரியும்னு சொன்னாங்க, அப்ப கெட்டத அவாய்ட் பண்ணலாம்னு வாங்கினேன். கண்ணாடிய போட்டு பார்த்தா எல்லாமே தானே தெரியும், அது எப்படி நல்லது மட்டும் தெரியும்? நீ சிரிக்கிற, ஆனா என் பரிசுத்தத்துக்கு என் கண்ணு இடைஞ்சலா இருக்கு, அதனால இந்த கண்ணாடிய வாங்கின. நீ பரிசுத்தமா வாழ்றதுக்கு உனக்கு பைபிள் தான் கண்ணாடி, இந்த கண்ணாடி என்ன பண்ணும்? அப்படியா, இந்த கண்ணாடி அப்ப வேஸ்டா? இப்ப என்ன செய்யறது ரூபிகா? நீ ஒன்னும் பண்ண வேணாம், இப்ப என் கூட வா, ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட உன்னை கூப்பிட்டு போறேன். சரி. உள்ள வாங்க, அக்கா இருக்காங்க. அக்கா. ஆ வா ரூபிகா. அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, சேர் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. ம், சரி. என்ன ரூபிகா, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அக்கா அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கா, இவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன டவுட்டு, அதை கேட்கலாம் தான்க்கா. அப்படியா, என்ன விஷயம்ப்பா? அக்கா அவன் பேர் மேனகாக்கா, அவள் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் செல்ஃபோன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதை குழி தோண்டி புதைக்க போயிட்டா. அப்பா நான் அங்கே அந்த இடத்துல இருந்து அவளை கூட்டிட்டு வந்தேன். செல்போனை புதைக்கிறதுனாலயோ உடைக்கிறதுனாலயோ அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்காது எனக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி ப்ரேயர் பண்ணலாம், வசனம் நம்ம மெசேஜ் பண்ணலாம், இப்படி நல்ல விஷயங்களுக்கு நீ பயன்படுத்தலாம். அதுக்கு மேல உனக்கு செல்போன் டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு உன்னோட வேலையை நீ பார்க்கலாம். என்ன ரூபிகா, சரிதானே? கா, இவ பேர் வந்து எப்சிபா, இவ கூட படிக்கிற பொண்ணு, அங்கங்க ஹோல் வச்சு டிஷர்ட் போட்டு வந்தாலும் அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சான், அதனால இவ கிட்ட இருக்கிற நல்ல டிஷர்ட் எடுத்து அங்கங்க ஹோல் போட்டுட்டு இருந்தாக்கா. இப்ப நான் அவளை அங்கிருந்து கூப்பிட்டு வந்தேன். உன் ஃப்ரெண்டை பார்த்து ஹோல் வச்ச ட்ரெஸ் போடுறதுதான் அழகுன்னு நினைக்கிற, அது இல்லப்பா. ஏசப்பா மத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா விரும்புறதே பரிசுத்தம் தான், அதுதான் உனக்கும் அழகு. ஓகேவா ரூபிகா? அக்கா இவ பேர் வந்து ஸ்வேதாக்கா, இவ பரிசுத்தமா வாழ்றதுக்கு இவ கண்ணு ரொம்ப இடைஞ்சலா இருக்கான், அதனால இவ ஒரு கண்ணாடி வாங்கினாலாம்க்கா. அந்த கண்ணாடி நல்லதை மட்டும் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவ ஏமாந்து வாங்கிட்டா. அது எப்படிக்கா கண்ணாடி நல்லதை மட்டும் காட்டும்? அதனாலதான் இவளை உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன். கண்ணாடி போடுறதுனால உன் கண்ணனை பரிசுத்தப்படுத்த முடியாது. உன்னோட கண்ணாடியே இந்த பைபிள் தான், இந்த பைபிள் தான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். நீ சரியா பைபிள் வாசிச்சு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேனா அவர் உனக்கு உதவி செய்வார். என்ன ரூபிகா, அக்கா சொன்ன ஆலோசனையெல்லாம் ஓகேவா? நல்லா இருந்ததுக்கா, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வாலிப பிள்ளைங்களா இருக்கிறதுனால
வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வேத வசனத்தால நம்ம இருதய நிரப்பப்படும் போது நம்ம நடக்க வேண்டிய வழியை ஏசப்பா கரெக்டா சொல்லி தருவாங்க. ஓகேவா? இப்போவும் அக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரூபிகா ஓகேவா? ரொம்ப நன்றிக்கா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க எல்லாரும் தொடர்ந்து பிரேயர் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேங்க்கா. ஓகேக்கா.